Hello friends, welcome to our channel Kolapaatuni. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ரோட்சைட் காளான். இன்னைக்கு நான் ஒரு பவுல்ல 1 கப் அளவு குட்டியா நறுக்கி வச்சிருக்க கேபேஜ் சேர்த்துக்கறேன். அதே அளவு மஷ்ரூமையும் சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவு மைதா சேர்த்துக்கலாம். அப்பதான் நம்மளுக்கு ஒரு ரோட் சைடு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃபிளார் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு mix பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா mix பண்ணியாச்சு. ஒரு 5 minutes அப்படியே விட்டுறலாம். இப்போ 5 minutes ஆயிடுச்சு. இதல குட்டி குட்டி balls ஆ எடுத்து எண்ணெயில போட்டு fry பண்ணி எடுத்துறலாம். அடுப்பு வந்து low flame லயே வெச்சுக்கோங்க. இப்போ நல்லா fry ஆயிடுச்சு. இதல ஒரு plate க்கு transfer பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணத நம்ம சின்ன சின்ன பீசா கட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்து நம்ம கிரேவி செய்யிறதுக்காக நான் ஒரு pan ல 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமா வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதல 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதுக்கு அப்புறம் 1 கப் அளவு தக்காளி சாறையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா mix பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம கிரேவிக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் 1 ஸ்பூன் மிளகாய் 1 ஸ்பூன் கரம் மசாலா. அதுக்கு அப்புறம் கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம். நம்ம ஒரு லிட் போட்டு ஒரு 5 minutes கொதிக்க விட்டுறலாம். நமக்கு திக்கா வேணும்ன்றதுக்காக நான் கார்ன்ஃபிளார் மாவை கரைச்சு ஊத்திக்கிறேன். அதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க மஷ்ரூம் பேஸ்டியை உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ரொட்டி mix பண்ணிக்கோங்க. நம்மளோட டேஸ்டியான காளான் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.